வணக்கம். பெண்களின் சாமுத்திரிகா லட்சணம். பெண்களுக்கான உருவம் சொல்லும் ஜாதகம். பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேகம் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒல்லியான உடம்பு இருக்கிறவங்களுக்கு புத்திமானாக இருப்பாங்க, மன உறுதி உடையவங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கிடைக்கும், மதியூகியாக இருப்பாங்க. பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் தேகம் வந்து பளபளப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜனவசியம், அதாவது சும்மா போகிறவங்க கூட வந்து அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்கக்கிட்ட ஐஸ்வர்யமும் அதிகமாக இருக்கும், மகாலட்சுமி கடாட்சமும் இவங்ககிட்ட இருக்கும். பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே சரீரம் வெள்ளையாக பசும்பொன் நிறத்தில் இருந்தது அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு வந்து சேரும். நெருப்பின் நிறமான அழகான கருப்பு நிறத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேச்சில் வல்லவர்களாக இருப்பாங்க, பேச்சில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, இவங்களை பேசி ஜெயிக்கவே முடியாது. அழகான கருநிற கலர், அவலட்சணமான பயமுறுத்துகிற மாதிரியான கருப்பு நிறமும் இல்லை, பயப்படுற மாதிரியான வெளுப்பான நிறமும் கிடையாது. பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே தாமரப்பூ நிறத்தில் உடம்பு இருந்தது அப்படின்னா அவங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும், பிறந்த இடத்துலையும் புகுந்த இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. கண்ணாடி மாதிரி பல பலன்னு உடம்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சித்தர்களாயிருவாங்க, மகான்களாயிருவாங்க. ஆண்களை மாதிரியே பெண்களுக்கும் அங்க லட்சண ஜாதகம் இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான ஜாதக குறிப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக கேளுங்க. பெண்களுடைய பாதம் ரோஜாப்பூ கலரில் இருந்தது அப்படின்னா அவங்க மகா தேவதைன்னு சொல்லலாம். எல்லா ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு தியாக உள்ளம் இருக்கும், கணவன் தான் கண் கண்ட தெய்வமாக அவங்க மதிப்பாங்க. உள்ளங்கால் கோல்டன் கலரில், அதாவது மஞ்சள் கலரில் இருந்தது அப்படின்னா அவங்க அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அமுத சுரப்பியானவங்க, இவங்க இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது, தொட்டதெல்லாம் தொடங்கும், தெய்வீக குணம் தெய்வீக தரிசனமும் இவங்களுக்கு இருக்கும். உள்ளங்காலில் பச்சை ரேக ஓடி பச்சை கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கொடூரமான மனம் படைத்தவங்க, பழிவாங்கிற குணம் அவங்களுக்கு இருக்கும், நாத்திகம் பேசுவாங்க, கடவுள் இல்லை கடவுள் மறப்பு கொள்கையை வச்சுருப்பாங்க. அவங்க அவங்களுடைய பேச்சும் சரீரமும் மனசும் வாக்கும் சுத்தம் இல்லாமல் இருக்கும். உள்ளங்கள் கருப்பு கலரில் இருக்கிறவங்களுக்கு தரித்திரம் தலைவிரிச்சாடும், இவங்க பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. உள்ளங்கால் அடிக்கடி வேர்க்கிறவங்களுக்கு வறுமை அதிகமாக இருக்கும், காம இச்சை அதிகமாகவும் இருக்கும் இவங்கக்கிட்ட. நடத்தையில் சின்ன சின்ன தவறான மாறுதல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இவங்க ஏமாளியாகவும் இருப்பாங்க, வெகுளியாகவும் இருப்பாங்க. உள்ளங்கள் தடிமனாக இருந்ததுன்னா கலகம் விளைவிக்கக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு இருக்கும், ஊரை பற்றி புரணி பேசுறதுலேயும் வல்லவர்களாக இருப்பாங்க. உள்ளங்கால் பள்ளமாக இருந்தது அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க, பல பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இருப்பாங்க. உள்ளங்காலில் சங்கு ரேகையும் பத்ம ரேகையும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மகாலட்சுமி கடாட்சம், இவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், நினச்சதெல்லாம் நடக்கும், சௌரியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. கால் விரல்கள் எல்லாமே வந்து கோணல் மணலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் புத்திருபாக்கியம் குறைவு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். கட்டை விரலை விட மற்ற விரலெலாம் நீளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடையாது, யார் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க, தாந்தோன்றித்தனமாக நடப்பாங்க. கட்டை விரலும் மற்ற விரல்களும் சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க, குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. பெண்கள் நடக்கும்போது எல்லா விரல்களும் பூமியில் படிகிற மாதிரி நடக்கணும், சுண்டு விரல் படியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு பல கஷ்டங்கள் வந்து சேரும், மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டு பொய் சொல்கிறதுல கெட்டிக்காரியாக இருப்பாங்க. அன்னப்பறவை மாதிரி நடை இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது தெரிஞ்சு இடத்துக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க, குலத்திற்கேற்ற குலமங்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மயில் மாதிரி நடை இருக்கிற பொண்ணுங்களுக்கு அதிகமான காம உணர்ச்சிகள் இருக்கும், பெண் குழந்தைங்களை அதிகமாக பெற்றெடுப்பாங்க. யானை மாதிரி நடை இருக்கிற பொண்ணுங்களுக்கு குபேரன் மாதிரி பணக்காரங்களாக இருப்பாங்க, செல்வ மகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. இவங்க அதிகமாக ஆண் குழந்தைங்களை தான் பெற்றெடுப்பாங்க. குதிரை மாதிரி நடை இருக்கிறவங்க வந்து நாட்டியம் நாடகம் சினிமா இதுலையெல்லாம் வந்து சேரணும்னு ஆசைப்படுவாங்க. புலி மாதிரி நடை இருக்கிறவங்க வந்து காம விகாரி, காமத்திலே அதிகமான ஆசை இருக்கிறவங்க. அவங்க பசு மாதிரி நடக்கிறவங்க வந்து சந்தான பாக்கியவதி, தொட்டதெல்லாம் தொடங்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காளமாடு மாதிரி நடை இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய வம்சத்திலிருந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு புத்திர பாக்கியம் கம்மின்னே சொல்லலாம். நடை ரொம்ப வேகமாகவும் பூமி அதிரும்படியாகவும் அதிகமான அதிர்ச்சியோடையும் சத்தம் வர்ற மாதிரியான நடையும் பெண்களுக்கு அழகு இல்லை. நடை முரண்பாடாகவும் இருக்கக்கூடாது, தயங்கி தயங்கி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்கிற பெண்களுக்கு பல தாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இருக்கும். முன்பாதம் தரையில் படாமல் நடக்கிறவங்க ரொம்ப சீக்கிரத்திலே மாங்கல்ய பலனை இழந்துருவாங்க.
பின்பாகம் தரையில் படாமல் நடக்கிறவங்க ஒழுக்கம் கொஞ்சம் குறைவான இருக்கிற பொண்ணுங்களாக இருப்பாங்க. நடக்கும்பொழுது கீழே பார்த்து நடந்தாங்க அப்படின்னா பெரியவங்களை மதிக்கக்கூடிய குணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பாதவங்க அப்படின்னு அர்த்தம். மேலே பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் மதிக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பின்னங்கள் ஆமையோட முதுகு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் உத்தமமான பெண்கள் அப்படின்னு அர்த்தம். சர்வ மங்களமும் இவங்ககிட்ட இருக்கும். பின்னங்கால் அளவுக்கு அதிகமாக குண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் கணவனுக்கு கண்டம் ஏற்படும், இருக்கிற செல்வமும் அழியும். பெண்கள் சாதாரணமாக நிற்கும் போது இடதுகள் தரையில் ஊனியும் வலதுகள் கொஞ்சம் ஒதுங்கி ஊனாமலும் ஒரு சைடாக நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது மங்களத்தை குறிக்கும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க, செல்வத்தை மேலும் மேலும் வளர்க்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக வலதுகால் கீழே ஊனியும் இடதுகால் ஊனாமலும் ஒதுங்கி தள்ளி இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு அப்புறம் கைம்பெண்ணா, அதாவது விடோவாகிற நிலைமை, விடோவாகி கஷ்டப்படக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்படும். கணுக்கால் ரெண்டும் சரிசமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தேக ஆரோக்கியத்தை குறிக்கும், சர்வ மங்கள யோகத்தையும் குறிக்கும், தன லாபத்தையும் தன வரவையும் இவங்க குடும்பத்துக்கு கொடுக்கும். குடும்பம் வாழையடி வாழையாக பல்கி பெருகும். ரெண்டு கணுக்காலும் சரிசமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கணுக்கால்லையும் பின்னங்கால்லையும் நரம்பு தெரிகிற மாதிரியும் தட்டையாகவும் இருந்ததுனால இல்லை சோளத்தட்டை மாதிரி பட்டையாக இருந்தாலும் கணவனை வெகு சீக்கிரத்திலே இழந்துருவாங்க. குட்டையான கால்கள் இருக்கிற பொண்ணுங்க தற்பெருமை பேசுவாங்க, ஆழ்ந்த யோசனை இருக்காது. பொதுவாக கால்களில் முடி இல்லாமல் இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. நீளமான காலும் பாதம் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கும். தொட யானையுடைய தும்பிக்கை மாதிரி மேலே பெருசாகவும் கீழே சிறுத்தும் முடியெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ராஜயோகம் இருக்குதுன்னு அர்த்தம். அரச பதவி தலைமை பதவி எல்லாம் இவங்கள தேடி வரும். பெண்களுடைய தொடையில் சங்கு சக்கரம் பத்மம் குடை இது மாதிரி ரேகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடு ரெண்டுமே வசதி வாய்ப்போடு இருக்கும். தொடையில் சுழி மச்சம் முடி இதெல்லாம் இருக்கக்கூடாது. தொட தட்டையாகவும் ரொம்ப சன்னமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கணவன் மாமனார் மாமியார் மச்சனனுக்கு ஆகாது, அவங்களுக்கு கண்டங்கள் ஏற்படும், அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். தொட குட்டையாகவும் குண்டாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க பல பேரை லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பல பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு. இடது தொடையில் எள் மாதிரி மச்சம் எள் அளவுக்கு மச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க புருஷன் வீட்டில் தங்க மாட்டாங்க, இவங்களால் கணவனுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் வந்து சேரும். இடுப்பு சின்னதாக உடுக்க மாதிரி இருந்ததுன்னா எல்லா வழியிலையும் நன்மையை தரும், புகழ் கீர்த்தி கல்வி செல்வம் எல்லாமே சேரும். அதே இடுப்பு கொஞ்சம் பெருத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் தனநாசம் வரும், நித்திய தரித்திரம், அது எப்போ பார்த்தாலும் கஷ்டத்திலே இருப்பாங்க அவங்க. ஆச்சார அனுஷ்டானங்கள் தெய்வ பக்தி இவங்ககிட்ட துளி கூட இருக்காது. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இடுப்பு இருந்ததுன்னா அது தெய்வ கடாட்சம் பொருந்திய இடுப்பு. அதே வந்து ரொம்ப சின்னதாக அந்த ரெண்டு கைப்பிடி அளவை விட சின்னதாக இடுப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். பாம்போட வயிறு மாதிரி படிஞ்சிருந்து முடி இல்லாமல் சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையே போகாது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. சின்ன சின்ன தலைவலி சின்ன சின்னதாக காய்ச்சல் வந்ததுனாலும் வந்த சுவடு தெரியாமல் மறைஞ்சிரும். இயற்கையாகவே வயிற்றில் மூணு மடிப்பு விழுந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புதையல் செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். எங்கேயாவது கீழே கடந்துக்கு கூட அந்த ஜுவல் இதெல்லாம் இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை பிறந்ததுனால மடிப்பு விழும் இல்லையா, இதெல்லாம் இந்த கணக்கில் வராது. வயிறு பானை மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் துக்கத்தை அனுபவிப்பாங்க, சுகப்பட மாட்டாங்க, மேன்மை அடையவும் முடியாது, இதயத்தில் சுத்தம் இருக்காது, சந்தேக பேர்வழியாக இருப்பாங்க. உள்ளங்கை மாதிரி வயிறு ஒட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவங்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் சகல சம்பத்துகளும் வந்து சேரும், பேரும் புகழும் இவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்களை தேடி வரும். தவளையுடைய வயிறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது, புத்திசாலியான பசங்களை பெற்றெடுப்பாங்க. தொப்பில் அகலமாகவும் பள்ளமாகவும் வளம்புரி சங்கு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க பெத்த பசங்களால் இவங்க பணக்காராவாங்க. தெய்வபக்தி தனலாபம் சந்தான விருத்தி இதெல்லாமே குறைவே இருக்காது இவங்களுக்கு. தொப்பில் சின்னதாக இருந்தாலும் வளம்புரு சங்கு மாதிரி சுழியோடு இருந்ததுன்னா அதுவும் சந்தான பாக்கியத்தை கொடுக்கும். இவங்க வந்து தவம் செய்கிறதுலேயும் யோகம் செய்கிறதுலையும் விரதம் இருக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மார்பகங்கள் ஒரே சீராகவும் வட்டமாகவும் கெட்டியாகவும் பெருசாகவும் இருந்ததுன்னா அவங்க மகா பதிவிரதையாக இருப்பாங்க. சகல சம்பத்தும் எல்லா யோகங்களும் எல்லா பாக்கியங்களும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க. மார்பகங்களில் முடி இருந்தது அப்படின்னு சொன்னால் விதவையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், வறுமையிலையும் இருப்பாங்க.
குடும்பத்தை அழிக்கக்கூடிய கெட்ட குணமும் கெட்ட நடவடிக்கைகளும் அவங்கக்கிட்ட இருக்கும். மார்பகங்கள் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும், காஞ்சி போன எருக்கங்காய் மாதிரி இருந்தாலும், ஸ்லேட்டு மாதிரி தட்டையாக இருந்தாலும், அவலட்சணங்களும் தீய பலனையும் தான் தரும். இவங்க அடுத்தவங்க புருஷனோடைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஆபத்தை சம்பாதிச்சுக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. மார்பகங்களில் சின்ன சின்ன குழிகள் இருந்தது அப்படின்னா தரித்திரமும் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுவாங்க. மார்பகங்கள் காஞ்சி போய் ட்ரையாக இருந்ததுன்னா கணவனுக்கு கண்டத்தை தரும், உடம்பு சரியில்லாமல் போகும். அடிக்கடி பலகை மாதிரி ஸ்லேட்டு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் தீராத சண்டையும் சச்சரவும் எப்பவும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தாமரப்பூ மாதிரி அடிப்பாகம் பெருசாகவும் முன்பாகம் சின்னதாக குவிஞ்சும் இருந்தது அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவங்க. இவங்க சொல்கிறத ஹஸ்பண்டு தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார். வாழைப்பூ மாதிரி இருந்ததுன்னா சந்தான பாக்கியம் நிரம்ப இருக்குது, நிறைய குழந்தைங்கள பெற்றெடுப்பாங்க. தேங்காயோட இளங்குறும்பை இருக்குதுல இளநி மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வீக நோக்கமும் ஞானமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அக்குள்ள மச்சம் இருந்ததுன்னா ஹஸ்பண்டுக்கு ஆகாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அடிக்கடி ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும் அவங்களுக்கு. அடர்த்தியான முடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க அடங்காப்பிடாரியாக இருப்பாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. தோள்கள் பெருத்து மூங்கில் மாதிரி வளைஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். தோள்கள் ரொம்ப குண்டா, அளவுக்கு அதிகமாக குண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கையாகவே மன வெறுப்பு அதிகமாக இருக்கும், சதா சிந்தனையிலேயே இருப்பாங்க, கவலையே பெருசாக இருக்கும் அவங்களுக்கு. தோள்கள் வந்து குறுகி இருந்ததுனாலும் இதே மனநிலை தான், கவலையோடவே இருப்பாங்க, சிந்தனையிலேயே இருப்பாங்க. தோள்கள் அளவுக்கு அதிகமாக நீளமாக இருந்ததுன்னா உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஆகாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்து பிரிஞ்சு இருக்கிற நிலைமை, பேசாமல் இருக்கிற நிலைமையும் வரும். எந்த காரணத்துக்காகவும் முடி அதிகமாக வளருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால்களையும் கெடுதல்கள் வரும். இவங்கக்கிட்ட யாரும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. தோளில் சுழி இருந்தது அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேயே கணவனை இழக்கக்கூடிய துர்பாகிய நிலை வரும். முதுகு ரொம்ப கருப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா தடங்கல்களும் அந்த பொண்ணுக்கு வந்து சேரும், எதை எடுத்தாலும் அதுலேயும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். முதுகில் கருப்பான மச்சங்கள், மறு, மேடு பள்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி எடுத்த காரியங்களில் தடை ஏற்படும். கூன் முதுகாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தரித்திரமும் துஷ்டகுணமும் அதிகமாக இருக்கும், இவங்க பொய் சொல்கிறதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. முதுகில் சதை பிடிப்பு இல்லாமல் எலும்பு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கணவனுக்கு ரொம்ப கண்டம் இருக்குதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருக்கிற தனமெல்லாம் சேதாரமாகும், அதாவது செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வரும். இவங்களுடைய மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு சுய புத்தி இருக்காது. முதுகில் முடி இருக்கிற பொண்ணுங்க ஒன்று விதவையாவாங்க, இல்லை கணவனை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லைன்னா விபச்சாரி ஆவாங்க. இவங்கக்கிட்ட நாணயம் இருக்காது, சொல் ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்பி வாங்கும்போது நீங்கள் அவமானப்படுற மாதிரி இருக்கும், கொடுத்தவங்க அவமானப்படுற மாதிரி இருக்கும். ஆண்களை ஒரு துளி கூட மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க, அடங்காப்பிடாரியாக இருப்பாங்க. பெண்களோட கைகள் ரெண்டுமே சமமாகவும் சீராகவும் இருந்தது அப்படின்னா கூல விளக்காக இருப்பாங்க, எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும், எல்லா நன்மைகளும் இவங்கக்கிட்ட வந்து சேரும். அதுலேயும் வாழைத்தண்டு மாதிரி கொஞ்சம் சின்னதாக மெலிசா இளம் மூங்கில் மாதிரி நீண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னே சொல்லலாம் இவங்களை. கைகள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யமும் அவங்களுக்கு வந்து சேரும். மணிக்கட்டில் எலும்பும் நரமும் தெரியாமல் சதை மூடியிருந்து அழகாக இருந்து அப்படின்னா அவங்களுக்கு தங்க ஆபரணங்கள் நிறைய வந்து சேரும், கை நிறைய காசு கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளங்கை பள்ளமாக இருந்தது அப்படின்னா பசு, வாகன வசதி, வீடு எல்லாமே யோகத்திலேயே அமையும், இவங்களுக்கு குடும்ப விருத்தியாகி சந்தோஷமாக இருப்பாங்க. கைகள் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசப்பட்ட, அதாவது ஏற்றத்தாழ்வாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குல சொத்துக்கள் எல்லாமே நாசம் பண்ணிடுவாங்க. முழங்கை வந்து குண்டாக அதே சமயத்தில் ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்டுக்கு அது கண்டமாக இருக்கும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, எங்கேயாவது அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். முழங்கை கோணல் மாணலாகவும் எலும்பும் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. அப்படியே குழந்தை பாக்கியம் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் வளர்ச்சி குன்றி இருக்கும். கணவனை விவாகரத்து செஞ்சுருப்பாங்க, கையில் வறட்சியாகவும் நரம்புகள் தெரிகிற மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொன்னால்
அவங்க வறுமையில் இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எதிர்பார்க்குற வேலை கிடைக்காது, அபாக்கியசாலின்னு சொல்லலாம். பாக்கு மர பாலை மாதிரி கழுத்திருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க அதிர்ஷ்டசாலிங்க. குட்ட கழுத்தும் நெட்ட கழுத்தும் குடும்பத்துக்கு ஆகாது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்படி கேட்க மாட்டாங்க. மிகவும் பெரிய கழுத்து இருக்கிறவங்க வந்து குடும்பத்தில் பல சிக்கல்களை உருவாக்குவாங்க, பல விவாதங்களையும் பல சண்டைகளையும் உருவாக்குறதுக்கு வழியாக இருப்பாங்க. கழுத்தில் எல்லளவுக்கு மச்சம் இருந்ததுன்னா ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் இவங்களுக்கு. கழுத்துக்கு மேலே சுழி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கழுத்தில் 3 ரேகை இருந்ததுன்னா இவங்க மகாபாக்கியசாலிகள். முகவாய்க்கட்டை அதாவது தாவாங்கொட்டை கருப்பாக இருந்ததுன்னா இனிமையாக பேசுவாங்க, கெட்ட எண்ணம் இருக்கும், மறைமுகமாக அடுத்தவங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க, அடுத்தவங்கள துச்சமாக பேசுவாங்க, பொறாமப்படுவாங்க. முகவாய்க்கட்டையில் முடி இருந்தது அப்படின்னா சதா சர்வ காலமும் கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு உதடுகள் சின்னதாகவும் கோவைப்பழம் மாதிரியும் சிவந்து இருந்துச்சு அப்படின்னா பாக்கியசாலிங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தியே தீருவாங்க. கருப்பாக இருந்தது அப்படின்னா கெட்ட நடத்தே இருக்கிறவங்க, பலரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. உதடுகள் வந்து சிவந்து 3ஆம் பிறை மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களாம் கவித்துவம், கற்பனை ஞானம் எல்லாமே இருக்கும். அவங்க எந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலும் அதில் PhD முடித்த மாதிரி எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும் அவங்கக்கிட்ட. பதிபக்தி அதிகமாக இருக்கும், ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. உதட்டுக்கு மேலேயோ அல்லது பக்கத்துலேயோ முடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தீராத வியாதி ஏதாவது இருக்கும். வறுமையும் தரித்திரமும் அவங்கள அலக்கழிக்கும், அலட்சியமான பேச்சும் அவங்கக்கிட்ட இருக்கும். உதட்டுக்கு மேல் அதாவது மேல் உதடு பெருசாகவும் உயரமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சரியான கலகமூட்டியாக இருப்பாங்க. நிரந்தரமான பழக்கம் அப்படின்னு ஒரு நல்ல பழக்கமும் அவங்கக்கிட்ட இருக்காது, நிறம் மாறும் பச்சோந்தியுடைய சுபாவமும் அவங்கக்கிட்ட இருக்கும். கீழே இருக்கிற உதடு பெருசாக தொங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் பொறாமை குணம் அதிகமாக இருக்கும், ஒருத்தரையும் நம்ப மாட்டாங்க, நம்ப வச்சு கழுத்தறுக்கும் வகையை சேர்ந்தவங்க இவங்க. கீழே இருக்கிற உதடு கொஞ்சம் விலகி ஆலம்பழம் மாதிரி பிரகாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க ராணியாகக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குது, ராணி மாதிரி வாழுவாங்க. புதையல் இது மாதிரிலாம் கண்டெடுக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் அவங்கக்கிட்ட இருக்கும். புண்ணிய ஆத்மாக்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வாய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தரித்திரம், ஊர் வம்பு விலைக்கு வாங்குவாங்க, நாடோடி கூட்டம் மாதிரி வீடு தங்க மாட்டாங்க. வாய் வெள்ளை நிறத்துலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டான தோற்றத்துலேயும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை, அதாவது ஜாடிக்கேற்ற மூடி ஹஸ்பண்டுக்கேற்ற ஒய்ஃபு அப்படி வாழ்வாங்க. வாய் செவந்த நிறத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு முத்துச்சிப்பி மாதிரி இருந்தது அப்படின்னா சகல மங்களங்களும் அவங்களுக்கு இருக்கும். முத்து மாதிரி பிரகாசமான பற்கள் சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வமும் கல்வியும் அதிர்ஷ்டமும் எல்லாமும் வந்து சேரும். பற்கள் வந்து சமமாக இல்லாமல் பழுப்பு நிறமாகவோ ஏற்றம் குறைச்சலாகவோ கருப்பாகவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மரியாதை கெடும், இவங்க வீட்டை விட்டு ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க உள்ள வெளியில் பேசும்போது தெய்வீகமாக பேசுவாங்க, ஆனால் உள்ள நினைக்கிறதெல்லாம் கெட்ட குணமாகவே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பகலில் தேவதை மாதிரியும் இரவில் பேய் மாதிரியும் இருப்பாங்க. பற்களுக்கு இடையில் சந்துகள் இருந்ததுன்னா அது நோய் இருக்கிற அறிகுறியாக இருக்கும், குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகும், ரொம்ப சீக்கிரத்திலே அடுத்தவங்கக்கிட்ட ஏமாறுவாங்க, வெகுளியாக இருப்பாங்க, ஆழ்ந்த யோசனை இல்லாதவங்களாக இருப்பாங்க. சிங்கப்பல்லாக இருக்கிறவங்களுக்கு முன்கோபியாக இருப்பாங்க, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, தானம் தர்மம் செய்கிறது மாதிரி நடிப்பாங்க, மகா கிருத்திரவம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சரீர சுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. பற்கள் வந்து விகாரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சு இருக்கும் அவங்கக்கிட்ட, எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே அறகுறையாக இருக்கும், பாதியாக இருக்கும், முழுசாக எந்த வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டாங்க. மல்லிகை மொக்கு மாதிரி பிரகாசமான பற்கள் வரிசையாக ஒழுங்காகவும் இருந்திருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுள், புண்ணியவதியாக இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. இவங்களால் இவங்களுடைய மாமனார் மாமியார் இவங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே நீண்ட புகழோடு வாழ்வாங்க, பதிவிரதிகளாக இருப்பாங்க. தெய்வகடாட்சம் தெய்வ தரிசனம் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், சிலர் வந்து தெய்வ நிலைக்கு கூட போவாங்க. ஈறுகள் பவழம் மாதிரி செவப்பு நிறத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களாம் சத்தியவதியாக இருப்பாங்க,
நன்றி மறவாதவர்களாக இருப்பாங்க, நாணயஸ்தர்களாக இருப்பாங்க, மேதாவியாக இருப்பாங்க, உபகாரம் செய்வாங்க, ஆத்ம பக்தி சரீரம் சுத்தி எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு நல்ல உறவுக்காரங்கள், இவங்க மேலே பாசமாக இருக்கிற உறவுக்காரங்களும் அமைவாங்க. ஈறுகள் வந்து கருப்படைஞ்சு அழுக்கடைஞ்சு வெண்மை நிறத்தை கலந்த மாதிரி இருந்து அப்படின்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுவாங்க, இன்னொரு ஹஸ்பண்டை தேடுவாங்க, அபாக்கியசாலிகளாக இருப்பாங்க, துக்கம் முன்கோபியாக இருக்கும், அவங்கக்கிட்ட துக்கம் அதிகமாக இருக்கும், முன்கோபியாக இருப்பாங்க. நாக்கு சிவப்பாகவும் சின்னதாகவும் சாஃப்டாகவும் இருந்தது அப்படின்னா சகல செல்வத்தையும் சுகங்களையும் எல்லாத்தையுமே அடைவாங்க. உத்தம குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட, ஆச்சார அனுஷ்டானங்களை குறையாமல் கடைபிடிப்பாங்க. பச்சை நிறத்தில் நாக்கு இருக்கிறவங்க, அதாவது லேசாக பச்சை கலர் ரேகை ஓடின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு துராசையும் கெட்ட நடத்தையும் இருக்கும். நாக்கு தடிமனாக பெருசாக இருந்ததுன்னா மதம் பிடித்த மாதிரி பேச்சு இருக்கும், அகங்காரமான புத்தி இருக்கும், நெஞ்சு திமிர் ரொம்ப நிறையவே இருக்கும், பாவங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க, மர்ம வேதனைகள் நிறைய இருக்கும், சின்ன சின்னதாக வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கும் கட்டுன கணவருக்கும் கூட இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் கலகம் மூட்டிட்டு அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். பொதுவாக பெண்களுடைய குரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இனிமையாகவும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. குயில் மாதிரி, கிளி மாதிரி, அன்னப்பக்ஷி மாதிரி எல்லாம் வாய்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெய்வ அருள் அதிகமாக இருக்கும், இவங்க நினச்ச காரியம் நடக்கும், எல்லாரும் இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. காக்கா கத்துறது மாதிரி வாய்ஸ் இருந்தது அப்படின்னா அது அவலட்சணம், இது வந்து முன்னோர்களின் பாவ செயல்களால் அமையக்கூடியது. பூனை கத்துறது மாதிரி வாய்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க முன்கோபியாக இருப்பாங்க, நிறைய ஆண் நண்பர்கள் இருப்பாங்க, தவறான நடவடிக்கைகள் இவங்கக்கிட்ட இருக்கும், இவங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாக இருக்க மாட்டாங்க, தனிமையிலேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். எருமை மாடு மாதிரி வாய்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், மனசில் நிம்மதி இருக்காது, பெருத்த தொண்டையாகவும் உரத்து பேசுபவர்கள் அதாவது சத்தமாக பேசுகிறவங்களாக இருந்தாங்கன்னா எந்த வேலையும் அவங்க சரிவர செய்ய மாட்டாங்க. விகடமாக பேசுபவர்களும் அதாவது ஜோக்காக பேசுகிறதும் கெட்ட வார்த்தையும் கெட்ட துன்மார்க்க நடவடிக்கையுமே சிந்திச்சு சிந்திச்சு பேசுவாங்க, இவங்களையெல்லாம் துராத்மாக்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு லைன் பேச வேண்டிய இடத்துல 20 லைன் பேசுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். மூக்கு நீளமாக அழகாக பிரம்மிடு மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா சௌபாகியவதி, எள்ளோடைய பூ மாதிரி மூக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டசாலிங்க. மூக்கு தொண்டை மாதிரி இருந்ததுன்னா அது தரித்திரம், கஷ்டம். பள்ளமான மூக்கு இருக்கிறவங்க புருஷன் சுகத்தை தேடுவாங்க, செல்வத்தை நாசம் பண்ணுவாங்க. இடது மூக்கில் மச்சம் இருந்ததுன்னா நல்லது, கலை ரசனையோடு இருப்பாங்க, பாட்டு டான்ஸு சினிமா இதுலையெல்லாம் மோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூக்குக்கு மேலே முடி இருந்துச்சுன்னா முரடர்களாக இருப்பாங்க, துச்சமான காரியங்களை செய்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தவங்களாக இருப்பாங்க, கபட நாடகம் ஆடுவாங்க. மூக்கு துவாரங்களில் அதாவது மூக்கு ஓட்டையில் முடிகள்லாம் இருந்ததுனாலும் சுழி இருந்ததுனாலும் அது அவலட்சணம், கஞ்ச பேர் வழிங்க. இவங்க யாருக்கு உதவவும் மாட்டாங்க, இவங்களுக்கே இவங்க உதவி பண்ணிக்கவும் மாட்டாங்க. மூக்கு சப்பையாகவும் எடுப்பாக இல்லாமல் மூலியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சுகப்பட முடியாது, அபாக்கியவதிங்க, அவங்களுடைய கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க, இதயத்தில் தீராத வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். கண்கள் வேல் மாதிரியும் தாமரப்பூ மாதிரியும் குமுத மலர் மாதிரியும் மல்லிகை மொட்டு மாதிரியும் இருந்ததுன்னா எல்லா விதமான நற்பலன்களும் அவங்களுக்கு இருக்கும். எறும்பு போல் சின்ன கண்ணாக இருந்தால் தரித்திரம், அவங்க வந்து காமத்தில் அதிக இன்பம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. புளிய இலை மாதிரி கண்கள் இருக்கிறவங்க மோசக்காரங்க, நம்ப வச்சு ஏமாற்றிடுவாங்க. குண்டு கண்களாக இருக்கிறவங்க கோணலான புத்தி இருக்கும், கெட்ட நடத்தை இருக்கும் அவங்களுக்கு, கணவனுக்கும் மாமியார் மாமனாக இருக்கும், இந்த மாதிரி கண்கள் ஆகாது, சேர்ந்து வாழ மாட்டாங்க, அந்த குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனித்து வேற ஒருத்தரோட வாழ்வாங்க. கோதுமை நிறத்துலேயும் பச்சை நிறத்துலேயும் கண்கள் இருக்கிறவங்க விபச்சாரிகளாக இருப்பாங்க, ஆடல் பாடல் சங்கீதம் இதுலையெல்லாம் உல்லாச பிரியர்களாக இருப்பாங்க. இரத்த கண்ணு இருக்கிறவங்க குடும்பத்துக்கு ஆகாது. கபில வர்ண கண் இருக்கிறவங்க அதாவது மஞ்சள் நிற கண்கள் இருக்கிறவங்களுக்கு சபல புத்தி இருக்கும். பூனை மாதிரி கண் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தவங்க வச்சுருக்கிற பொருள் மேலே ஆசை வரும். நாயின் கண்கள் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தரித்திரம், பிச்சை எடுப்பாங்க. ஆந்தையோட கண்ணும் கழுகு கண்ணு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பட்ட பார்வையிலேயே அந்த பொருள் கெட்டு போயிடும், அதாவது அந்த எந்த பொருள் அவங்க பார்க்குறாங்களோ அந்த பொருள் அப்பயே நாசமாயிரும்.
நரியோடைய கண்கள் இருக்கிறவங்க தந்திரசாலிங்க. கொக்கோட கண் இருக்கிறவங்களுக்கு வந்து சிந்தனையிலேயே குழப்பவாதியாக இருப்பாங்க. காக்கா மாதிரி கண் இருக்கிறவங்க திருடனாக இருப்பாங்க, சி திருடியாக இருப்பாங்க. புருவம் வளைஞ்சு வானவில் மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அது ராஜலக்ஷணம். அழகான உருவம், அவங்க நினச்சதுபடி எல்லா காரியமும் தடை இல்லாமல் நடக்கும். தட்டையாக இருந்ததுன்னா அதே மாதிரி வளைஞ்சு தட்டையான புருவமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான பலன் தான் இருக்குது. வெறும் கோடு மாதிரியான புருவம் நல்லது கிடையாது. புருவம் ரெண்டும் சேர்ந்திருந்தாலும் குலநாசமாகும். முகம் பூரண சந்திரன் மாதிரியோ தாமர மலர் மாதிரியோ இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. நல்ல குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்க, இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து சேரும். முகம் வந்து ரொம்ப கருப்பாக அவலட்சணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கெட்ட நடத்தையும் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சுபாவமும் அவங்கக்கிட்ட இருக்கும். முகம் வந்து எடுப்பாக இருந்தாலும் முக வடிவம் வதங்கி ரொம்ப வாடிப்போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு நல்லது கிடையாது. அடிக்கடி அவருக்கு ஏதாவது அடிபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். புத்திர பாக்கியமும் குறைவாக இருக்கும். சிந்தனையால் எப்போ பார்த்தாலும் துக்கத்திலேயே இருப்பாங்க. பெண்களுடைய முகம் சின்னதாக இருந்ததுன்னா பாக்கிய லட்சுமி, கணவனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஆம்பளை பசங்க முகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கெட்டது. நெத்தி வந்து மேடாக இருந்ததுனாலோ அகலமாக இருந்தாலோ கணவனுக்கும் மாமனார் வகையில் இருக்கிறவங்களுக்கும் கண்டம் ஏற்படும். நெத்தியில் கருப்பு மச்சம் இருந்தால் ஆண் பிள்ளைகள் பிறப்பாங்க. நெத்தியில் சுழி இருக்கிறது நல்லதில்லை. நெத்தியில் முடி இருந்தால் சின்ன வயசுலேயே விதவி ஆவாங்க. ஆம்பளை பசங்க மாதிரி பெண்களுக்கு முகம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் கணவனை சந்தேகப்படக்கூடிய புத்தி தான் அதிகமாக இருக்கும். காதுகள் அளவோட நீட்டமில்லாமல் இருந்ததுன்னா நல்லது. ரொம்ப சாஃப்டான காதுகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தங்க நகைகள் எல்லாம் நிறைய சேரும். முரட்டுத்தனமான காதுகள் இருந்ததுன்னா பச்சோந்தி மாதிரி நிறம் மாறும் குணம் அவங்களுக்கு இருக்கும். காது ரெண்டும் சமமாக இல்லாமல் மேலேயும் கீழே இருந்தது அப்படின்னா புகுந்த வீட்டில் கலகத்தை ஏற்படுத்துவாங்க. காதுகளில் முடி இருந்துச்சு அப்படின்னா தரித்திரம் தலை விரித்து ஆடும். தலை கொடை மாதிரி வட்டமாக இருந்ததுன்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம். தலையில் முடி வந்து சுருள் சுருளாக இருந்தது அப்படின்னா மகத்தான ஐஸ்வர்யம் இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. முடி அதிகமான நீளமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமான குட்டையாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே தரித்திரம். அளவான முடி இருந்ததுன்னா ஐஸ்வர்யத்தை தரும். முடி கருநீல கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் சம்பூர்ண பாக்கியவதி, அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். சிவப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஜீவனத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முடி வந்து மஞ்சள் கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். குதிரை வால் மாதிரி முடி இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு ஆகாது, அவர் செய்கிற தொழில் எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான உயரம் அதிகமான குட்டை ரெண்டுமே அவலட்சணம். பொய் சொல்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. குண்டா தடிமனான சரீரம் இருக்கிறவங்களுக்கும் தளர்வான சரீரம் இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்குமே துர்க்குணம் அதிகமாக இருக்கும். தளர்வான உடம்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வயசானவங்க இல்லை, சின்ன வயசுலேயே உடல் தளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு. சின்ன வயசுலேயே சரீரம் இழைச்சும் துவண்டு போயும் எலும்பு நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி உடம்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும். பொல்லாத விஷ வாக்கு அவங்ககிட்டருந்து வெளியில் வரும். இந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு மச்சம் மறு எந்த இடத்துல இருந்தாலும் அது நல்லது கிடையாது, அவலட்சணமாக தான் இருக்கும். வலது புறத்தில் இருக்கிற அங்கங்களை விட இடது புறத்தில் இருக்கிற அங்கங்கள் குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதுவே மாறி வலது புற அங்கங்கள் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நல்லது கிடையாது. அங்கங்கள் குறையிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கையோ காலோ போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கை கால்களில் ஒரு சின்ன சின்ன 1 mm 2 mm அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் நீங்கள் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களை 100% இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடவே பார்க்காதீங்க. இந்த காலத்தில் சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் காலத்தில் சித்தர்கள் எழுதி வச்சது அப்படிங்கிறதுனால அதை 100% அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இதில் இருக்கிறது அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன உடல் அங்கங்கே அமைப்புகள் கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். மீதியே 25% நான் முதல் அத்தியாயத்தில் வீடியோவில் சொன்ன மாதிரி 25% கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். அதில் நல்லதை நினைப்போம், நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.